ஏகே ரிட்டர்ன்ஸ் வர்சஸ் ஹர்திக் பிரதர்ஸ், அவங்களுக்கான செகண்ட் ரவுண்ட் மேட்ச். லேட் டைமிங் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர், குட் ஸ்டாப், ஸ்டாப் பண்ணல. ஈஸி டூ இந்த ஓவரில் வர மூணாவது டூ இது. ஹரி டு யாபேஷ், கிளீன் பவுல் ஸ்ட்ரைட் டு த ஸ்டம்ப்ஸ், யூ மிஸ், ஐ ஹிட். போன மேட்ச்சு ஃபுல்லாக ஆடி கொடுத்தாரு, ஒரு இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ அவருடைய விக்கெட் இயலியலாகவே பறி போகுது வெரி ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே, பவர் பிளே ஓவரில். ஸோ ஹர்திக் பிரதர்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஹாய் நண்பர், ஒரு செகண்ட் ரவுண்ட் மேட்ச், ஏகே ரிட்டர்ன்ஸ் வர்சஸ் ஹர்திக் பிரதர்ஸ். ஸோ டாஸ் வின் பண்ண ஏகே ரிட்டர்ன்ஸ் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு ஆறு ஓவர் தான் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் பவர் பிளே, அஞ்சு ஓவர் யூஸ் பண்ணும். ஸோ இங்கே ஹர்திக் பிரதர்ஸ் பவுலிங், ஏகே ரிட்டர்ன்ஸ் பேட்டிங். அகெயின் ஸ்டம்ப் லைனில் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர், கிரேட், சூப்பர் டைரக்ட் ஹிட். அம்பையர் இங்கே அவுட் சொல்ல மறுத்துருக்காரு, ஸோ நாட் அவுட் சொல்லியிருக்காரு. அதன் காரணமாக இங்கே ரெண்டு ஓடி எடுக்கிறாங்க. ஒரு ஓவர் முடிச்சு ஸ்கோர் ஒன்பது, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஏகே ரிட்டர்ன்ஸ். ராகுல் இங்கே செகண்ட் லாஸ்ட் பவர் ப்ளே போடுறதுக்கு, அஜித் தான் ஸ்ட்ரைக் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அடிச்சிருவார் நினைச்சேன். ஸ்டார்ட்ஸ் வித் தட் பால் இன்சைட் எட்ஜ், விக்கெட் அகெயின், ஓபனர்ஸ் ரெண்டு பேரும் காலி இங்கே. ஸோ போன ஓவரில் ஒரு விக்கெட்னா, இந்த ஓவரில் ஒரு விக்கெட் என்ன, ரெண்டு பேர் ஸ்டம்ப் அப்படின்ற முறையில் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. சபரி நியூ பேட்ஸ்மேன், ஓய்யோ பொத்துக்கிட்டு வந்துச்சு, வந்து சரியான பேஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காரு இங்கே. வயசுல சிங்கிள் ஒன்லி போன பால் வீடு போன சான்ஸ், செம்ம ஃபாஸ்ட்டாக போயிருந்துச்சு. ஒரு இளநீ சீவல் ஃப்ளாட் ஒன்றா போச்சு, குயிக் எடுத்தார் பேட், அதன் காரணம் பால் ஃபாஸ்ட்டாக போயிருந்துச்சு, டைமிங்காக வச்சார் கையான்னு சொல்லலாம். ஒன் மோர் விக்கெட் இஸ் கான், ரெண்டு பவர் பிளேயர் முடியல, ஸ்கோர் பதினொன்று, மூணு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரை வெறும் ரெண்டே ரன்ல போட்டிருக்காரு ராகுல், எக்ஸலன்ட் பவுலிங் பவர் பிளே ஓவரை. இல்லைங்கிறே இங்கே நீ போல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு லெக் ஸ்டாம்பில். ஸ்பின் வேரியேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால், ஸ்டார்ட் லீடிங் ஏ சான்ஸ் ஃபார் கேட்ச், டேக் அண்ட் நாலாவது விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. பேக் டு பேக் விக்கெட்ஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்காங்க வெளியே. கவி நியூ பேட்ஸ்மேன், ஐயோ பட் உரசே வந்துச்சு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், வலிச்சு தொடச்சு சான்ஸ் ஃபார் ஆறு. ஸோ முதல் ஆறை பதிவு பண்ணுறாங்க இங்கே, ஸ்லோயர் ஒன் ஆனால் கரெக்டாக கூட்டிட்டாருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வான் வீர சென்ற பந்து சான்ஸ் ஃபார் கேட்ச், கேட்ச் டிராப்பு, ரெண்டு பேரும் வந்து டிராப் பண்ணிட்டாங்க, தூவிங்க. நெக்ஸ்ட் ஒன் ஓட் ஷாட்டுங்க, பாட்டம் ஆஃப் த பேட்டில் நறுக்குன்னு போட்டுருச்சு. ஸோ ஒன் மோர் சிக்ஸ் ஃப்ரம் கவி பேட்டில் இருந்து, எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிக்கிட்டு இருக்காரு இந்த ஓவரை. ஃபஸ்ட் ரவுண்டில் இவர் இருந்தாரானே தெரில எனக்கு, மிட்டில் ஆஃப் த பேட்டை போட்டு நறுக்குன்னு. மூணு ஓவர் முடிச்சு ஸ்கோர் இருபத்தி அஞ்சு, அஞ்சு விக்கெட் நாலு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சிக்ஸ் போயிருந்தாலுமே இருபத்தி அஞ்சுன்றது ஒரு பெரிய ஸ்கோர் மாதிரி தெரில மூணு ஓவருக்கு. ராகுல் அவருக்கான ரெண்டாவது ஓவர், ஃபஸ்ட் ஓவரை பவர் பிளே ஓவரை ரெண்டு ரெண்டில் நினைக்கிறேன் கெயின் வைடியாக்கருக்கான ட்ரை, லோட்டாஸை கன்வெர்ட் பண்ணி அடித்தாரு. ஒரு இளநீ சீவல் இந்த ஓவரில் பவுண்டரிஸ் வரலனாலும் ஒரு மூணு டூ கிட்ட ஓடி எடுத்திருக்காங்க, கொஞ்சம் ரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, எல்லா பேரும் ரன் ஆகிருக்காங்க அந்த ஓவரில். முக்கியமாக நாலு ஓவர் முடிச்சு ஸ்கோர் முப்பத்தி ஏழு, நாலு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ஒன்பது கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். நவீன இருந்துச்சு, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணாதீங்க, ஒரு வெல் செட் பேட்ஸ்மேன் விக்கெட்டை முதல் வாலே பிடிச்சி கொடுக்காரு நவீன், ஆல்வேஸ் இம்ப்ரெசிவ்னு சொல்லலாம். இருந்தாலும் வெல் பிளேடிங்க, நாலு விக்கெட் போனால் நல்ல மேலே டம்மு டம்மு ரெண்டு மூணு சிக்ஸ் அடிச்சாரு, கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சார் பேட்டில். நெக்ஸ்ட் ஆன் குறுக்க கொடுத்தார் மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி. ஸோ முல்லை வெந்தன் அவர் பேட்டில் வர முதல் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஆன் ஷாட் அகெயின் மிட் விக்கெட்டில்,
குட் ஸ்டாப். பால பிடிக்கல. நெக்ஸ்ட் ஆன் ரெண்டு கேட் இருக்காரு. அகைன் அகைன் டூ ரன் அவுட். அங்க அராடி சான்ஸ் ஃபார் கேட்ச். சேகன் ஒன் மோர் விக்கெட் இந்த ஓவர்ல பறி போகுது. மூணு விக்கெட் போயிருக்கு இந்த ஓவர்ல. அஞ்சு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 45. ஏழு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. 30-45 லாஸ்ட் ஒரு ஓவர் மோர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போறதுக்கு மணி. ஃபர்ஸ்ட் ஒன் வெல் பால். ஃபர்ஸ்ட் பால்ல 2 இங்க. நெக்ஸ்ட் ஒன் வெல் பால் பிஃபோர் ஆ பிட்ச் பண்ணி போட்டாரு. பேக் டு பேக் நல்ல பால்ஸ். நெக்ஸ்ட் ஒன் அப் டு லவ்லி பால். Again two. Next one. Good shot. Chance for. Well taken. One more good delivery. Last one. See next one. Well scoop. Good stop. நினைக்கிறேன்
பேக் டு பேக் ரெண்டு பால் ரெண்டு ஓய்டு ஃபோரோட சேர்த்து மொத்தமாக ஆறு ரன் வந்துருக்கு லாஸ்ட் ஒரு பாலில். ஆஹா ஸ்டாப் பண்ணல சரியா, கேப்பில் ஃபாஸ்ட்டாக போதா இல்லை ஸ்லோ ஆயிடுச்சு. மூணு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 19 முடிவுக்கு 35 ரன். அப் டு சிங்கிள் ஓன்லி நெக்ஸ்ட் ஆன் இன்சைட் எட்ஜில் ஸ்டம்பில் விழுந்துருச்சு. ஸோ ஓன் மார்க் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆன் டாப்பியா சான்ஸ் ஃபார் கேட்ச் டேக் பண்ணபோல் விடு வெல் போல் அப் டு ஓவர் முடிவு வருது. நல்ல ஒரு போட்டார் சரியான விட்டு இவ்வளோ 12-33 ஆடணும். 60 ரன் ஆனால் ரெண்டாவது ஓவர் முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவர். 12-33 ஃபர்ஸ்ட் ஒன் அப் டு நெக்ஸ்ட் ஆன் க்ளீன் பால் ஸ்டம்புக்குள்ள பூந்து வந்திருக்கு. ஒன் பை ஏகே ரிட்டர்ன்ஸ் முதல் அணியா ரெண்டு மேட்சை வின் பண்ணி டிசைடிங் மேட்ச் முன்னாடி போகிறாங்க. உங்களுக்கு ஹார்ட் லக் ஹார்டிக் ஹோல்டர்ஸ்.